சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஆக்சுவலாக வெளியூர். இங்கே என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 500 இருந்தால் கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணி விட்றேங்க சார். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? போயா, நானே டீ குடிக்கிறது காசு இல்லாமல் நின்றுட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து 500 கேட்குறான். சார் வணக்கம், நான் இந்த மாதிரி வெளியூர். சரி, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணி விட்டுருங்க சார். ஏயா, ஆள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, வந்து பிச்சை எடுக்கிற, போயா போய் வேலையை பாரு. சார் வணக்கங்க சார். இரு கூப்பிட்றேன். ஆ சார், நான் வெளியூர். என் பர்ஸ் வேறு மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போனதே உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்றேங்க சார். எந்த ஊர்? திருநெல்வேலிங்க. திருநெல்வேலியா? திருநெல்வேலி பக்கமா சார்? திருநெல்வேலி பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயேங்க சார். பஸ் ஸ்டாண்ட் பக்கமே வா. ஆமாங்க சார். சரி, நான் 500 கொடுக்குறேன். ம், சரிங்க சார். நீ திருப்பிலாம் தர வேணாம். தேங்க்ஸ் சார். என்ன, ஒரு சின்ன வேலை, எனக்கு அதை மட்டும் நீ பண்ணி கொடுத்தா போதும். சரிங்க சார். சரியா, நான் இப்போ ஒருத்தரை பார்த்து பேச போகிறேன். நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என் பின்னா நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கணும். முறைக்கணுங்களா? ஆமாம் சார். பிரச்சனை எதுவும் வந்துடாத. அதெல்லாம் ஒன்றும் வராதியா. ஆ வா. ஆ சரிங்க. சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும் சார். ஒரு சின்ன சந்தேகம், அவர் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தாரு? ஓ, உனக்கு அந்த சந்தேகம் வருதில்ல? ஆமாங்க சார். ஆர்வமாக இருக்குல்ல? ஆமாங்க சார். பஸ்ஸில் போகும்போது யோசிச்சிட்டே போ. சரியா? ம், நீங்களும் யோசிச்சு அவர் எதுக்காக என்ன காசு கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. என்ன,